ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு நாம் இது போல் ஃபஸ்ட்டு குழியில் வச்ச பீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது வந்து ஹேங்கிங் மெத்தடில் நிக்ரோம் வயரை வந்து யூ ஷேப்பில் பெயிண்ட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மண் எடுத்துக்கலாம். இப்போது நெக்லஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜிம்கா மோல்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே குழியில் வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போது மோல்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ஒரே அளவாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று கனமாக ஒன்று மெலிசாக இல்லாமல் எல்லாமே ஒரே அகலமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நாம் இந்த மோல்டு யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த மோல்டு எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ என்னோட வீடியோவில் வந்து ப்ரமோஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லைட்டாக ஆயில் வந்து இந்த மோல்டில் அப்ளை பண்ணிவிட்டு மண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது. லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணாலே போதும். இப்போ வந்து கீழே வந்து திருப்பிட்டு எல்லா பக்கமும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நமக்கு வந்து டிசைன் வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து ஜிம்கா மோல்டில் வச்சு அளவாக மண் எடுத்தோம் அப்படின்னா ஒரே சைஸாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அகலம் அதாவது இந்த சைஸ் இருக்கு இல்லைங்களா, ஒன்று மெலிசா இன்னொன்று வந்து கனமாக இல்லாமல் எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும். இதே போல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு அஞ்சாக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நாலு நாளாக எடுத்துக்கோங்க, ட்ரை ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கம்பி ஏதாவது யூஸ் பண்ணி அவுட்லைன் மாதிரி எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பெயிண்ட் எல்லாம் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு லைன் மாதிரி இருக்கணும், கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணுமோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மோல்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லைன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதே சேம் மோல்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்ககிட்ட எந்த மோல்டு இருக்கோ அந்த யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது அதே சேம் கம்பி யூஸ் பண்ணி நான் வந்து இங்கே ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம வந்து ஒரு டிசைனுக்கு எங்கே ஹோல்ஸ் போடுறோமோ அடுத்த டிசைனுக்கும் அதே இடத்துல தான் ஹோல்ஸ் போடணும். இப்போ நம்ம கியர் ஒயர் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய சேஃப்டி பின் இல்லைன்னா இந்த மாதிரி கம்பியில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுவே வந்து இந்த பேக் ஸ்கர்ட் த்ரெட்டை வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ரீஃபில்லோட அந்த பேக் சைடு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த மாதிரி நிக்ரோம் ஒயரை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சி நம்ம வந்து யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், சும்மா சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டு அழுத்தணும் அப்படின்னா யூ ஷேப்பில் நம்மளுக்கு வந்து வந்துடும். இதை வந்து நாம் எடுத்து வச்சுக்கலாம் நிறைய செஞ்சு. அதுக்கடுத்தது நாம் ஹேங்கிங் பீட்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த பீட்ஸ் வந்து இப்போ நாம் பெண்ட் பண்ணி வச்சுருக்கிற நிக்ரோம் ஒயரில் வந்து மூணு மூணு பீட்ஸாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பெண்டண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். மூணு பீட்ஸ் வந்து தொங்குனா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கிராண்டான லுக்கை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இல்லை உங்களுக்கு வந்து லாலிபாப் பீட்ஸ் மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதா இருந்தாலுமே ஓகே தான். இப்போ நம்ம இந்த மூணு பீட்ஸ் வந்து அந்த யூ ஷேப் பின்னில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து டிசைனில் ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக கம்பி ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு நிக்ரோம் ஒயர் வந்து யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணதை எடுத்துகிட்டு அதில் ஒரு மூணு பீட்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஒரு டாலர்லேயுமே நம்ம வந்து மூணு மூணு பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். மொத்தம் இந்த வந்து ஹேங்கிங் பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு குழியில் வச்ச பீட்ஸ், ஒரு ஒரு டாலருக்குமே நம்மளுக்கு வந்து ஒம்பது ஒம்பது பீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ஸ் வந்து செஞ்சு வச்சுருங்க. இதே மாதிரி இப்போது இந்த நாலு பீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸுக்கு வந்து நீங்கள் டிசைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் 12 பீஸ் வந்து செஞ்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ செஞ்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மோல்டு எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி நெக்குக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக ஒரு 2 டேஸ்க்கு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. 2 டேஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம 2 டேஸ் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தேனே நம்ம வந்து Black கலர்ல வாட்டர் mix பண்ணி நம்ம வந்து அந்த டிசைனுக்கு எல்லாம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பீட்ஸ்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ணனும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் வாட்டர் அதிகமாகவே mix பண்ணிக்கோங்க. ஏனா நம்ம அந்த டிசைன் அந்த லைன் எல்லாம் இருக்குல்லீங்களா அந்த டாட் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குல்லீங்களா அதுக்கு உள்ள எல்லாம் போறதுக்காக தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்றோம். சோ நம்ம வந்து வாட்டர் mix பண்ணாதான் கரெக்ட்டா இருக்கும். இல்லனா மேலயே வந்து ரொம்ப திக்கா வந்து படிஞ்சிரும். சோ நம்ம வந்து வாட்டர் mix பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்க. இப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து கோல்டும் அதுக்கு அப்புறம் காப்பர் கோல்டும் நான் வந்து எடுத்துர்க்கேன். இந்த ரெண்டு கலரியும் mix பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நார்மல் கோல்டு கலரையும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்டிக் கோல்டு பெயிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த செட் வந்து ஆர்டர் வந்ததால் நான் வந்து இந்த கலர் mix பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நார்மல் கோல்டு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மல்டி கலர்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து முன்ன வீடியோலாம் போட்டிருப்போம் இல்லைங்களா லக்ஷ்மி பெண்டன்ட்கெல்லாம் கையில் எடுத்துட்டு நம்ம வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம வந்து வச்சு வச்சு எடுப்போம். அந்த மாதிரியும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரஷ்ஷிலே ரொம்பவே கம்மியாக பெயிண்ட்டை எடுத்துட்டு மேலேருந்து கீழே அப்படி இல்லைன்னா கீழேருந்து மேலே ஏதாவது ஒரு பக்கமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். அந்த குட்டி குட்டி லைனுக்கு உள்ளெல்லாம் போகாத மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது அந்த பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆக விட்டுட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் லைட்டாக பெயிண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து மேலேருந்து கீழே இல்லைன்னா கீழேருந்து மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த பெயிண்ட்டும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சைட்லெல்லாம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். சைட்லேயும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ஸுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் சேம் அதே பெயிண்ட்டை தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். சும்மா லைட்டாக பட்டும் படாமல் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அது வந்து ஹேங் ஆகும் இல்லைங்களா அந்த ஹேங்கிங் எதுவுமே ஆகாமல் அப்படியே ஒன்றுத்தோட ஒன்று போய் நல்லா ஒட்டிக்கும் அந்த பீட்ஸு. ஸோ வந்து பட்டும் படாமல் ஃபஸ்ட்டு கோட்டிங் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி செகண்ட் கோட்டிங் தேர்ட் கோட்டிங் பெயிண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பீட்ஸ் பெயிண்ட்டும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒரு டிசைன் பண்ணாலுமே ஃப்ரண்ட்டில் என்ன கலரில் பெயிண்ட் பண்ணுறோமோ அதே கலரில் பேக் சைடில் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்பினாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து வேலை பார்த்துட்ருப்போம் அந்த டைமில் வந்து அந்த பெண்டன்ட் அதாவது டாலர் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா அது வந்து திரும்பினாலுமே நம்மளுக்கு வந்து எதுவும் அவ்வளோவா தெரியாது. அதே பிளாக்லேயே விட்டுட்டிங்க அப்படின்னா அப்பட்டமாக தெரியும் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த நேம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கின் கலரில் இருக்கும். இதை வந்து நெக்கில் ஒரு லைன் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கம்பியை யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த டூல்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கடுத்தது ரெட் கலர் எடுத்து அந்த பீகாக்கோட வாய் பகுதி இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் ஓகேவா இருக்கோ அந்த கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம வந்து கண்ணுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு டாட் மாதிரி வச்சாலே ஓகே தான். அதுக்கடுத்தது செகண்ட் குழியில் வச்சு பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய பெயிண்டிங் பீட்ஸுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுற வீடியோ வந்து நம்ம பார்த்துருப்போம். நம்ம வந்து அதே பெயிண்ட் பண்ண கியர் ஒயரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து கோத்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வந்து ஒரு ஒரு நாட்டை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் க்ரீன் கூட கோல்டு மிக்ஸ் பண்ணி நான் கலர் வச்சுருக்கேன். இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் நல்ல லுக் கொடுக்கும். இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம பீட்ஸுக்கு வந்து அடிச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கையில் பிடிக்க வாட்டமாக இருக்கோ அவ்வளோ பீட்ஸ் வந்து பிடிச்சு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் சேஃப்டி பின்னை வந்து அந்த நாட்டில் போட்டுட்டு ஹேங்கிங் மெத்தடில் வந்து நம்ம ட்ரை ஆக விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம டிசைனில் வந்து அந்த டாட் எல்லாம் வச்சோம் இல்லைங்களா லைன் அதெல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதே சமயம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை நாட்டிலருந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி பீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பீட்ஸ் எல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம். அதை வந்து மொல்லமாக பொறுமையாக நம்ம வந்து பிரித்து பிரித்து எடுத்துக்கலாம். நாம் ஒரு புது கியர் ஒயர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு பீட்ஸ் க்ரீன் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு பீகாக் டிசைனை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கடுத்தது சென்டரில் ஒரு க்ரீன் பீட்ஸும் அதுக்கப்புறம் பீகாக் டிசைனும் அது போல் விட்டு விட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கோத்துட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு மூணு க்ரீன் பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
லாஸ்ட்டாக நம்ம வந்து கியர் லாக் வந்து போட்டுக்கலாம். ரெண்டு கியர் லாக் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு கியர் லாக் போட்டுட்டு அந்த ரெண்டு கியர் லாக்குக்குள்ளேயுமே இன்னொரு எண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த எண்டை போட்டு நம்ம வந்து கம்பியை வந்து இழுத்துக்கலாம். அந்த கியர் ஒயரவை இழுத்துக்கலாம். இழுத்துட்டு டைட்டாக பிடிச்சி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி. அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கியர் ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து ரெண்டு கியர் லாக் போட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வார்னிஷ் எடுத்துக்கலாம். வார்னிஷோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்ஷை எடுத்து லைட்டாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரியே தான் நம்ம வந்து வார்னிஷை அப்ளை பண்ணணும். பட் இதுக்கு வந்து நம்ம அந்த குட்டி குட்டி லைனு டாட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உள்ளெல்லாம் போகிற மாதிரி நம்ம வந்து வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற பீட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீன் பீட்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நாம் அப்ளை பண்ணும்போது ஒயிட் கலரில் தான் இருக்கும், பட் போக போக ட்ரையாக ட்ரையாக நம்மளுக்கு வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். ஸோ வந்து நல்லா ட்ரையாக விடுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்க. ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.